தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்க கவிதா கணேஷ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மசாலா டீ எப்படி போடுறதுங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மசாலா டீக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பீஸ் ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு, ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமா மல்லி. இனி தேயிலை, பால், அது நார்மல் டீக்கு தேவையானதுதான். பாருங்க, இப்போ இந்த மசாலாவை லேசா நம்ம பேன்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க. இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இந்த பாலை இன்னொரு அடுப்புல நம்ம வைக்கலாம். பால் அதில் இருக்கட்டும். இப்போ வாசனை வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு பாய்லர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 200 தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேயிலை எடுத்திருக்கேன், தேயிலை போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, இப்போ இந்த இஞ்சி உள்ள போட்டுக்கலாம். அடுத்து ஸ்பைசஸ் தட்டிக்கும். ரொம்ப பட்டா வேண்டாம், சும்மா 2 உடையிற மாதிரி இருந்தா போதும். ரொம்ப பட்டா திரிக்க வேண்டாம். இப்படி 2 உடைஞ்சா போதும். சரி, இந்த ஸ்பைஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா டீ டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிகாஷன் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா காய்ச்சின பால் தான் இந்த மசாலா கூட, நம்ம மசாலா டிகாஷன் கூட காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இந்த டிகாஷன் மசாலா டிகாஷன் கூட நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு.
ஓகே, சூப்பரான மசாலா டீ ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நீங்களும் இது மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தீராத தலைவலி கூட இந்த மசாலா டீ போட்டு குடிச்சோம்னா சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.